உலக ஆசை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தேன். இப்போ மழை இல்லை, இந்த உலகத்தில் யார் என்ன செய்ய முடியும்? மழை ஏன் இல்லாமல் போனது? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐந்து காரியங்களை நீங்கள் செய்தால் ஐந்து காரியங்களை அல்லாஹ் செய்கிறான். ஐந்து காரியங்கள் நீங்கள் செய்வதனால் அல்லாஹ் ஐந்து காரியம் செய்கிறான். ஐந்தையும் நான் சொல்லப் போவதில்லை, நேரம் இல்லை. அதிலே ஒன்று சொன்னார்கள், ஒழுங்கா சொன்னா எனக்கு அஞ்சு ஞாபகமும் இல்லை, ஒன்னு ரெண்டு மூணு தான் ஞாபகம் இருக்கு. இப்ப தேவை ஒன்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜகாத் நீங்கள் சரியாக கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் மழையை நிறுத்தி விடுகிறான். மழை நிற்பதற்கு காரணம் நீங்கள் ஜகாத் கொடுக்காமல் இருப்பது. சரி, கொஞ்ச நஞ்ச தண்ணீர் குடிக்க கிடைக்குது, அது உங்களுக்காக அல்ல, உங்களுடைய ஆடு மாடுகளுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆடு மாட்டுக்கு நாம தண்ணி காட்டுறதில்லை, அதுதான் நமக்கு தண்ணி கொடுத்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களே. அதே போல சொன்னார்கள், விபச்சாரம் பெருகுமானால் வியாதிகள் பெருகும் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே வியாதி வியாதி வியாதி, யாருங்க வியாதி இல்லாதவர்கள்? வியாதி பெருகிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு மூல காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உலகத்திலே விபச்சாரம் விபச்சாரத்தினுடைய முன்னோடிகள். விபச்சாரம் விபச்சாரம், இந்த விபச்சாரம் என்று சொன்னால் அந்த அந்த செயல் என்று ஒன்று இருக்கிறது விபச்சாரம் என்று, அதைத்தான் உலகத்திலே விபச்சாரம் என்று சொல்கிறார்கள். அதுவும் சில நாடுகளிலே நிர்பந்தமாக இருந்தால் விபச்சாரம், இஷ்டப்பட்டு கொண்டு இஷ்டப்பட்டு செய்தால் அதற்கு விபச்சாரம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஐனானி தஸ்னியான், கண்கள் விபச்சாரம் செய்கின்றன. விபச்சாரம் ஆரம்பிப்பதே கண்களில் தான். விபச்சாரத்தை உலகத்திலே கட்டுப்படுத்த வேண்டுமானால் கண்களை கட்டுப்படுத்துங்கள். கண்களை கட்டுப்படுத்தாமல் விபச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று மனிதனுடைய நாடி நரம்பை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். விபச்சாரம் மட்டும் ஹராம் அல்ல, விபச்சாரத்தினுடைய காரணமாக எது இருக்கிறதோ அவைகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கினார்கள். எனவே சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை கொஞ்ச காலம், இந்த உலகத்திலே ஆசைப்பட்டு செய்து கொண்டே போகக்கூடாது, அல்லாஹருடைய ஞாபகத்தோடு செய்து கொண்டே போக வேண்டும். நான் முடிக்கிறேன், முடிக்கிற தருவாயிலே இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்து விட்டது. ஆசை எவ்வளவு என்று சொன்னால், எல்லாம் இப்ப கேட்கும் போது எனக்கு ஆசையா தான் இருக்கு மார்க்கப்படி நடக்கணும், எல்லாருக்கும் ஆசையா தான் இருக்கு மார்க்கப்படி நடக்கணும், இருங்களா இல்லைங்களா? ஆனா வெளியே போனா எவ்வளவு பிப்பு புடுங்கல், அதுக்கு பேர் தமிழ்ல பேர் என்னங்க? அதுக்கு தமிழ்காரங்க ரொம்ப புத்திசாலி. முதல் சொன்ன பாருங்க, பெணாத்திரது, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பெணாத்திரது. அதே மாதிரி இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? பிப்பா. அப்புறம் இன்னொரு பேர் என்னங்க? சொல்றதுக்கு அசிங்கமா. அப்படி பார்த்தா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே. இந்த காரணத்தினால மார்க்கப்படி நடக்க முடியவில்லை. அதனால ஒரு சின்ன கிதாபில் படிச்ச ஞாபகம், ஒரு காதி சாப் காதின்னு சொல்லக்கூடாது, ஒரு நீதிபதினு வச்சுங்க, ஒரு நீதிபதி, அவர் தான் ஊருக்கு எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ற ஒரு பெரியவர். அவர் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே சாப்பாடு வைக்க சொன்னார். சாப்பாடு வச்சு அந்த அம்மா நல்ல கோழி சால்னா கொண்டு வந்துச்சு, சாப்பாடு வச்சாச்சு, கோழி சால்லாம் கொண்டு வந்துச்சு, வேலைக்காரமா கொண்டு வந்துச்சு. இவர் கேட்டாரு, இவர் ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றவர், பெரிய என்ன மாதிரி ஒரு ஆள் மூலான்னு வச்சுங்க, வேற யாரையும் சொல்லு, எல்லாருக்கும் உபதேசம் செய்யற ஆளு. என்ன கேட்டா, நம்ம வீட்டுல கோழியே இல்லையே, கோழி வாங்கவும் இல்லையே, நீ எப்படி கோழி சால்லாம் ஆக்கணேன்னு கேட்டார். அந்த அம்மா சொல்லுச்சு, அதுங்களா கோழி வந்து வெளியே இருந்து ஒரு கோழி வந்துச்சு, துரத்துனா போக மாட்டேன்டுச்சு, குடிச்சா இருக்குதேன். இவருக்கு கோவம் வந்துருச்சு, அடுத்தவங்க கோழியை நீ எப்படி இருக்கலாம், எப்படி ஜாயிசா, ஹராமாச்சு, சாப்பிடக்கூடாது. சரி, பயந்துட்டு அந்த அம்மா வேலைக்கார மாட்ட சொல்லிச்சு, சரி அந்த சால்னா எடுத்துக்க, சோறு மட்டும் வச்சிருக்கு. இவர் வெறும் சோறு சாப்பிட போறார், வெறும் சோறு போகுமா? வாயில ஒரு வாய் வச்ச உடனே கேட்டாரு பஞ்சாதிட்ட, இந்த சால்னாக்கு மசாலா எல்லாம் போட்டையே, அது யாருதுன்னு கேட்டார். ஒளிதானா வெளியே வந்துச்சு, சால்னாக்கு மசாலா எல்லாம் யாருது போட்டேன்னு, அதெல்லாம் நம்ம தாங்க, அப்ப சால்னா மட்டும் ஊத்து. சரி, சால்னா ஊத்து, வேலைக்காரமா சால்னா ஊத்து. சால்னா ஊத்தின உடனே ஒரு கோழி துண்டு விழுந்துச்சு. அப்போ விழுந்த உடனே அந்த அம்மா பயந்துட்டு வேலைக்காரமா எடுக்க போச்சு. அவர் சொன்னாரு, இந்த தானா விழுந்தா விட்டுரு. தானா விழுந்தா கொஞ்சம் அது பக்கத்துல உட்காந்துங்களா, அந்த அம்மா சொல்லிச்சு, கோழி தானா தாங்க வந்துச்சு, அட பரவாயில்ல, அப்ப பரவாயில்ல. ஹராம் என்று தெரியும், கூடாது என்று தெரியும், ஜாயிஸ் இல்லை என்று தெரியும், ஆனால் மனிதனுடைய ஆசை, அந்த பசி, அந்த இறைச்சி தேடுகிறது. அதே போல நம்முடைய இச்சை ஹராமை தேடுகிறது, நம்முடைய இச்சை ஹராமான பணத்தை தேடுகிறது, நம்முடைய இச்சை ஹராமான பெண்களை பார்க்க சொல்லுகிறது, நம்முடைய இச்சை ஹராமான என்னென்ன தேட்டங்கள் இருக்கிறதோ அந்த தேட்டங்களை பூர்த்தி செய்து கொள்ளுந்து இரவு பகலாக நம்மை தூண்டிக் கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, அந்த இச்சைகளை அடக்குவதற்கு ஒரே வழி அல்லாஹுவை நினைப்பதுதான். அல்லாஹுவை நினைப்பதற்கு ஒரு வழி மஸ்ஜிதுக்கு வருவதுதான். அந்த மஸ்ஜிதுகளை நிர்மாணிப்பதும் அதை செழிப்பாக்குவதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் கடமை சகோதரர்களே.
இந்த மஸ்ஜித் செழிப்பாகாத வரை இந்த உலகத்திலே எந்த வகையான செழிப்பையும் பார்க்க முடியாது. என்னுடைய ஆசையை அடக்க முடியாது. நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய வீட்டுக்கு போன பிறகு. நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய ஸ்தலத்துக்கு போனதற்கு பிறகு. நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம், ஆனால் நான் அடுத்த பெண்களை பார்க்கும் பொழுது. நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம், ஆனால் இனிமையான பாட்டை கேட்கும் பொழுது. நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பசி வந்ததற்கு பிறகு. நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு காமயிச்சை தோன்றியதற்கு பிறகு. எல்லா ஹராம்களையும் செய்ய துணிந்து விட்டால் அதற்கு காரணம் என்னுடைய இச்சைதான். மனிதகதை இலாஹு ஹவா தன்னுடைய மனோ இச்சையை தங்களுடைய அல்லாஹுவாக ஆக்கிக் கொண்டார். எனவே மனோ இச்சையை துறக்க வேண்டுமானால், மனோ இச்சையை தூரப்படுத்த வேண்டுமானால், மனோ இச்சைக்கு அடிமையாக இல்லாமல் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்க வேண்டுமானால், அதற்கு வழியாக முதல் வழியாக அமைவது இந்த தொழுகைதான் சகோதரர்களே. எனவே ஐந்து நேரம் மஸ்ஜிதுக்கு வருவது மட்டுமல்ல, எவ்வளவு நேரம் கிடைக்குமோ அவ்வளவு நேரம் மஸ்ஜிதில் வந்திருந்து அல்லாஹ்வை திக்ரு செய்வதிலே சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சொல்லுவதிலே ருசி இருக்க வேண்டும் சகோதரர்களே. சுபஹானல்லாஹ் சொல்லுவதிலே ருசி இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவதிலே ருசி இருக்க வேண்டும் சகோதரர்களே. தொழுகையில தக்பீர் கட்டி நின்றால் ருசி இருக்க வேண்டும் சகோதரர்களே. இன்றைக்கு நமக்கு அதிலே செய்கிறோம் என்று சொன்னால் கூட ருசி இல்லையே, எப்படி வரும் என்று யோசியுங்கள். அதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த 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 அருமையான மஸ்ஜிதை அழகான தோற்றத்திலே நமக்கு உருவாக்கி கொடுத்தவர்கள் அந்த மஸ்ஜிதினுடைய உண்மையான செழிப்பை விரும்பித்தான் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த மஸ்ஜிதினுடைய உண்மையான செழிப்பை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக நானும் ஆக வேண்டும், நீங்களும் ஆக வேண்டும், எல்லோரையும் ஆக்க வேண்டும் சகோதரர்களே. இல்லையானால் நான் சொன்னது போல நிர்வாணமாக பிறந்தோம், நிர்வாணமாக கபன் துணியில கபருக்கு போக போகிறோம். பிறக்கும் போது குழந்தை என்று பெயர், இறக்கும் பொழுது மையத் என்று பெயர் சகோதரர்களே. பிறக்கும் போது குழந்தை என்று பெயர், இறந்த பிறகு மையத் என்று பெயர். இடைக்காலத்திலே கீரனூரி என்று பெயர். ஆனால் அந்த பெயர் போய்விடும் சகோதரர்களே. அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் அங்கே அமல்களை பார்ப்பான். நான் என்ன பயான் செய்தேன் என்பதை எல்லாம் பார்க்க மாட்டான். நாம் என்ன கேட்டிருந்தோம் என்பதை எல்லாம் பார்க்க மாட்டான். நாம் என்ன அமல் செய்தோம் என்பதை எல்லாம் பார்க்கிறான். அல்லாஹ் பார்த்துக் கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இன்னி மாக்குமா அஸ்மாவா அரா, நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன், கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வை மறக்க கூடாது. வாழ்க்கை எவ்வளவு மீதம் இருக்கிறதோ தெரியாது, எனக்கு என்ன மீதமோ தெரியாது. இந்த இன்றைக்கு இல்லை நாளை, நாளை இல்லை நாளை மறுநாள், நாலு நாளைக்கு பிறகு கூட அவர் இறந்து விட்டார் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அதிலே. அதே போல யாரையும் அல்லாஹ் கூப்பிட்டுக் கொள்ளலாம். சகோதரர்களே, மறுமை இருக்கிறது, ஆகரத்து இருக்கிறது, அல்லாஹிற்கு முன்னாலே நிற்க வேண்டியது இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. தவிர்க்க முடியாது, மரணம் தவிர்க்க முடியாதது போல, மரணம் தவிர்க்க முடியாதது போல மரணத்திற்கு பிறகுள்ள மறுமையும் தவிர்க்க முடியாதது. நாம் மறுத்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, நடப்பது நடந்துதான் தீரும் என்ற காரணத்தினாலே நம்முடைய இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கையை மனோ இச்சைகளை ஒதுக்கி வைத்து விட்டு தானாக வந்தால் சரி எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் சொன்னதைத்தான் செய்வேன். என்ன ஆனாலும் சரி, பணம் போனாலும் சரி, பதவி போனாலும் சரி, உயிரே போனாலும் சரி, அல்லாஹ் சொன்னதைத்தான் செய்வேன் என்று முடிவு செய்யுங்கள்.